ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராகி பாதாமில் பால் எடுத்து ராகி பாதாம் மால்ட் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சுக்கிட்டே இதில் இருக்கிற நன்மைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகியை நம்ம ரெசிபியாக ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஜீரணசக்தி ஆகலை, வயிற்று போக்காகுது அப்படிங்கிறவங்களுக்கு ராகியில் பால் எடுத்து செஞ்சால் அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராகி பாதாம் மால்ட்டு செய்யறதுக்கு ராகி 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர், ராகி கேழ்வருக்கு கேப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு ராகி எடுத்து முதல் நாள் நைட்டு ஒரு 6 மணி இருக்கும் அப்போ ஊற விட்டது தான். இதை மறுநாள் காலையில் 6 மணிக்கு இப்போ நான் இந்த வீடியோவாக எடுக்கிறேன். முதல் நாள் 6 மணி டு காலையில் 6 மணிக்கு இதை ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது கூடவே அதே மாதிரி 6 மணிக்கு ஊற வச்ச 6 பாதாம், 50 கிராம் ராகி எடுக்கிறீங்கன்னா ஒரு 6-7 போல் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் பாலை எடுத்து செய்யும் போது 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த பாதாமில் இருக்கிற தோலை உரித்து எடுத்துருவோம். தோலை சேர்க்க வேண்டாம். இப்படி இந்த ரெண்டுத்தையுமே கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ராகியும் பாதாமையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ராகியில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ராகியை ஒரு 5-6 வாட்டியாவது கழுவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தூசெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மனமாக இருக்கும், சாப்பிட பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து கோர்ஸாக இந்த மாதிரி முதல்ல அரைச்சிருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து முதல்ல பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சின்ன ஃபில்டராக இருந்தால் ஃபில்டர் ஆகாது. அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு நல்லா இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ராகியை நைட்டே ஊற வச்சதுனால நல்லா பால் கிடைக்கும். இதை ஒரு முறை மட்டும் அரைக்காமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இந்த திப்பியை எடுத்துகிட்டு திரும்பவும் இந்த திப்பிகளை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திரும்பவும் இன்னும் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் திரும்பவும் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி பெரிய ஃபில்டரில் ஒரு முறை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் இதை வடிகட்டிக்கலாம். லேசாக திப்பிகள் இருக்க தான் செய்யும் நம்ம பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுறதுனால. நீங்கள் இதே காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இந்த திப்பிகள் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சின்ன ஃபில்டரில் இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக திப்பிகள் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம இதை மால்ட்டாக காய்ச்சும் போது நர நரன்னு வாயை தட்டுப்படாது. இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க, எலும்பு தேய்மானம் வந்தவங்க வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாதாம் ராகி மால்ட்டை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 4 முறையாவது எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு டம்ளரில் அளந்திருக்கேன். ஏன்னா இதில் தண்ணி கலந்துக்கணும். அந்த தண்ணியோட அளவை சொல்கிறேன். 1 டம்ளர் ராகி பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை ராகி பாதாம் பாலோட சேர்த்து கலந்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்குங்கிறனால கெட்டி உளுந்துரும். அதனால் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இப்போ பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ராகி பாதாம் பால், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். அதே ஈக்குவலுக்கு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மொத்தம் 3 டம்ளராக இந்த ராகி பாதாம் பாலை காய்ச்சி எடுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை சூடேற்றிக்கலாம். கொதிக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வந்தாலே நம்ம இந்த ராகி பாலை போட்டு கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்ச அந்த ராகி பாதாம் பாலை ஒரு கரண்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முதல்ல கலந்து கொடுங்க. அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம். ராகி பால் ஊற்றுற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் ராகி பால்லேருந்து ராகி மால்ட்டாக மாறுறதுக்கு. இப்போ ராகி பாதாம் பாலை கலந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்ததை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. கை விடாமல் கலந்து கொடுக்கணும். ஒல்லியாக இருக்கிறவங்க, உடல் எடை கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராகி பாதாம் பாலை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடல் பருமணம் இருக்கிறவங்களும் உடல் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா இதை தாராளமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு முதல் உணவாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ராகி பாதாம் மால்ட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் முன்னத்திக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதில் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை, பனவெல்லம், பனங்கற்கண்டு இந்த மாதிரியும் சேர்க்கலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து இந்த நாட்டு சக்கரை கரையணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அருமையான ராகி பாதாம் மால்ட் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு 4 முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். தினமுமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.